வணக்கம். குரலின் குரல்ல இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற குரல், விழுப்புண் படாத நாள் எல்லாம் வழுக்கினுள் வைக்கும் தன் நாளை எடுத்து. அதாவது வீரப்புண் படாத நாட்களை எல்லாம் குற்ற நாட்களாக கொள்வான் உண்மை வீரன். வள்ளுவர் ஒரு வட்டத்துக்குள்ள நாம் அடக்க முடியாது. அவர் எல்லாவற்றையும் கற்று தேர்ந்தவர், கற்றுக் கொடுத்தவர். சிறந்த ஆசானா இருந்து வள்ளுவர் நிறைய தலைப்பு கீழே பல வாழ்வியல் தத்துவங்களை நமக்கு போதிச்சிருக்கிறார். அதுல ஒரு தலைப்பு தான் படைச்சிருக்கு. வள்ளுவர் சொல்ற குரல்கள் எப்போவோ யாருக்கோ சொன்னதுன்னு நினைச்சோம் அப்படின்னா, நாம எந்த குரல்ல இருந்தும் எதையும் கற்றுக்கொள்ள முடியாது. ஒவ்வொரு குரலையும் நம்முடைய நிகழ்காலத்து வாழ்க்கையோடு தொடர்பு படுத்தி பார்க்கும் பொழுது நிறைய புரிதல்கள் நமக்கு ஏற்படும். இந்த குரல்ல வள்ளுவர் சொல்ற விஷயம், வீரப்புண் படாத நாட்களை எல்லாம் குற்ற நாட்களாக கொள்வான் உண்மை வீரன் அப்படின்னு சொல்றாரு. அறத்துப்பால் அதிகாரத்துல கொல்லாமை, துறவு, வாய்மை, இன்னா செய்யாமைன்னு நிறைய அறம் சார்ந்த விஷயங்களை கொடுத்த நம்ம வள்ளுவர், பொருட்பால் அதிகாரத்துல படைச்செருக்கு என்ற தலைப்பு கீழே இந்த குரலை கொடுத்திருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? வாழ்க்கையில எல்லோருக்குமே ஒரே விதமான வாழ்க்கை முறை அமைறது கிடையாது. நாம தேர்ந்தெடுக்கக்கூடிய லட்சியத்தின் அடிப்படையில ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை சூழலும் மாறும். எல்லோருக்குமான தேவையும் அதுக்கான தெளிவும் வேற வேற. அறம் சார்ந்த சிந்தனைகளை போதித்தவர் எப்படி போர் பற்றி போதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க முடியாது. ஏன்னா வள்ளுவருடைய ஞானம், அறிவு எல்லாவற்றையும் ஆராய்ந்து அதற்குட்பட்ட விஷயங்களை போதிக்கக்கூடியது. விழுப்புண் படாத நாட்கள் எல்லாம், அதாவது போர்ல வீர காயம் ஏற்படாத நாட்களை எல்லாம் வீணான நாட்கள் சொல்லிட்டு போர் வீரர்கள் கருதுவாங்களாம். நம்முடைய வாழ்க்கையும் போருக்கு நிகரானதுதான். ஆயுதமே இல்லாம நாம ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு நாளுமே போராடிட்டு தான் இருக்கிறோம். இந்த வரியை நாம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, பிரச்சனைகள் இல்லாத நாட்கள் வாழ்வின் வீணான நாட்கள்னு எடுத்துக்கணும். தாகம், பசி, வலி, தூக்கம் மட்டும் இல்ல, பிரச்சனைகளும் எல்லோருடைய வாழ்க்கையிலுமே இருக்கும். நமக்கு வரக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளுமே நமக்கு ஏதாவது ஒரு விஷயத்த தெரியப்படுத்தும், இல்லைன்னா நமக்கு ஒரு விஷயத்த தெளிவுபடுத்தும். பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கை அப்படின்றது உப்பு இல்லாத சாப்பாட்டுக்கு சமமானதுன்னு சொல்லலாம். இங்க பிரச்சனை கிடையாது, பிரச்சனையை நாம எந்த விதமான கண்ணோட்டத்துல பாக்குறோம் அப்படின்றது தான் பிரச்சனை. நமக்கு சரியான கண்ணோட்டம் இருந்தது அப்படின்னா தடை கற்களை நம்முடைய வாழ்க்கையுடைய படிக்கற்களை மாற்ற முடியும். பெரிய போர்க்கருவிகளை போர்க்களத்துல எதிர்ப்போம்னு தெரிஞ்சு பயணிக்கக்கூடிய வீரனுக்கு களத்துல நடக்கும் பொழுது கால்ல குத்துற முள்ளு பெருசா தெரியாது. அந்த விதமான மனநிலை தான் நம்முடைய நிகழ்கால வாழ்க்கைக்கு ரொம்பவே முக்கியம். நமக்கு முன்னாடி சாதிச்ச ஒவ்வொரு சாதனையாளர்கள் வாழ்க்கையிலுமே பிரச்சனைகள் இருந்தது. இனி சாதிக்க போற ஒவ்வொரு சாதனையாளர்கள் வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் இருக்கும். பிரச்சனைகளே இல்லாத ஒரு வாழ்க்கையை நம்ம தேடுவோம், நடைமுறையில் அது சாத்தியமே கிடையாது. பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கை அப்படின்றது சுடுகாட்டில் இருக்கக்கூடிய பிணங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். எந்த பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதை எதிர்க்கிறதுக்கும் ஏத்துக்கிறதுக்குமான மனநிலையை வளர்த்துக்கிறது அப்படின்றது தான் நம்ம வாழ்க்கையுடைய முக்கியமான கடமையை தவிர, பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கையை தேடுறதுன்றது ஒரு விதமான அறியாமை கூட சொல்லலாம். வாழ்க்கையில இதுதான் நடக்கும்னு சொல்லிட்டு யாராலையுமே 100% உத்தரவாதத்தோட சொல்ல முடியாது. எது நடந்தாலும் அதை ஏத்துக்கிறதும் எல்லாவற்றிற்கும் தயாரா இருக்கிறதுன்றது மட்டும்தான் நம்முடைய அடிப்படை கடமையை தவிர, பிரச்சனைகளை பத்தி பயந்தோ இல்ல குழம்பியோ கவலைப்பட்டோ நம்மளால அதுல இருந்து வெளியில வர முடியாது. போர்ல காயம் ஏற்படாத நாட்கள் எப்படி போர் வீரருக்கு வீணான நாட்களோ, அதே மாதிரி பிரச்சனை இல்லாத வாழ்நாட்கள் வீணான நாட்கள். இந்த விதமான மனநிலையில நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா இந்த குரலை இன்னும் ஆழமா புரிஞ்சுக்கலாம். நன்றிகள்.